ஐபிஎல் ஆக்ஷன் 2023ல பல பிளேயர்ஸ் பல கோடிகளுக்கு பல டீம்ஸ் அள்ளி கொடுத்து வாங்கியிருக்க நிலையில அதுல குறிப்பிட்ட இந்த மூணு பிளேயர்ஸ்க்கு மட்டும் கம்மி அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கலாமோ? கொஞ்சம் ஓவரா தான் காசை தாராளமா கொட்டி எம்ஐஎல்எஸ்டி அசரச்சு இந்த மூணு டீம்ஸ் பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் பல பேர் கருத்து சொல்லிட்டு வர அந்த மூணு பேர் யாருன்னு அதோட எதனால அவங்க ஓவர் ரேட்னு இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னா ஆக்ஷன் ஆரம்பிச்ச உடனே எடுத்த உடனே எஸ்ஆர்எச் டீம் ஆறாம் டீம் கூட கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி 13.25 க்ரோஸ் கொடுத்து வாங்கின ஹாரி புரூக் தான். ஹாரி புரூக் பத்தி சொல்லணும்னா வளர்ந்து வர இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ஸ்ல லிமிடெட் ஓவர் ஃபார்மட்ல ஸ்பெஷலி T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எஸ்ஆர்எச் டீம் கேன் வில்லியம்சன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட பிளேஸ் ஃபில் பண்ணுவான் மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ப்ளே பண்ணி பெர்ஃபெக்ட்டா ரீப்ளேஸ் பண்ணதா ஆக்ஷன்ல எஸ்ஆர்எச் டீம் ஹாரி புரூக் வாங்கிருக்காங்க. அவரை வாங்குனதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா இந்தியன் பிச் கண்டிஷன்ஸ்லயும் சரி ஐபிஎல்லையும் சரி ப்ரூவ் பண்ணி எந்த ரெக்கார்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத பிளேயருக்கு 13.25 க்ரோஸ் கொடுத்து வாங்குனது கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்குது. ஒருவேளை கொஞ்சம் கம்மி பிரைஸ் வாங்கியிருந்தா எஸ்ஆர்எச் டீம் ஹாரி புரூக் இன்னமும் ஒரு பெஸ்ட் பையா இருந்திருக்கலாம். அடுத்ததா பார்க்க போற பிளேயர் யாருன்னா எல்எஸ்சி டீம் 16 கோடி கொடுத்து வாங்க நிக்கோலஸ் பூரன் தான். ஆல்ரெடி லக்னோ டீமுக்கு டீகாக் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் இருக்கும்போது இன்னொரு ஃபாரின் விக்கெட் கீப்பரான நிக்கோலஸ் பூரனுக்கு 16 கோடினு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் செலவு பண்ணி தப்பு பண்ணிட்டாங்களோன்னு தான் தோண வைக்குது. ஐபிஎல் லாஸ்ட் சீசன் தவிர மத்த இந்த சீசன்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்த நிக்கோலஸ் பூரன் இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ் அண்ட் T20 வேர்ல்ட் கப்லயும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் எல்எஸ்சி டீமோட கேப்டன் கே எல் ராகுல் பூரன் கூட ஆல்ரெடி பிபிகேஎஸ் டீம்ல சேர்ந்து பிளே பண்ணிருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்கிறதுனால பூரனோட டேலண்ட் ரெகனைஸ் பண்ணி டீமுக்கு ராகுல் கூட வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம். அதோட எல்எஸ்சி டீமுக்கு ஓபனர்ஸா கே எல் ராகுல் அண்ட் டீகாக் இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் ஓவர்சீஸ் பிளேயர் தேவைப்பட்டதுனால கூட பூரனை வாங்கிருக்கலாம். பட் 16 கோடி கொடுத்து எடுத்ததுக்கு பதில் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல எடுத்திருந்தா ஆக்ஷன்ல மத்த நல்ல பிளேயர்ஸ் வாங்குறதுக்கு எல்எஸ்சி டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா புது புது பிளேயர்ஸ்லாம் இந்த ஆக்ஷன்ல பல டீம்ஸ் பல கோடிகளை செலவு பண்ணி வாங்குறது பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான நிக்கோலஸ் பூரன் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது செலச்சர் இல்லையனு தோணதா செய்யுது. ஃபைனலா அந்த தேர்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தா எம்ஐ டீம் தன்னோட கடப்பார பேட்டிங் லைனை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் முடிவு பண்ணி பிடிவாதமா இருந்த ஆக்ஷன்ல அதிரடியா பிட் பண்ணி 17.5 க்ரோஸ் கொடுத்து வாங்கின கேமரான் கிரீன் தான். கேமரான் கிரீன் ஒரு நல்ல டேலண்டட் ரைசிங் ஆல்ரவுண்டர் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இவர்கிட்டயும் T20 ஃபார்மட்ல பெருசா ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. ரீசெண்டா இந்தியால ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாக்கு நடந்த T20 சீரீஸ்ல வந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வச்சுதான் ஒருவேளை மும்பை டீம் இவர் ஓவர் ரேட் பண்ணி அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்களோன்னு தோண வைக்குது. எம்ஐ டீம்ல ரோஹித் சர்மாக்கு ஒரு பேக்கப் ஓபனரா அதுவும் டிஸ்ட்ரக்டிவா வேணும்னு புதுசா ஏதாச்சும் பிளான் பண்ணி கூட இவர் எடுத்திருக்கலாம். பட் அதுக்காக வாங்கியிருந்த அமௌண்ட் ரொம்ப அதிகம் தான் தோணுது. ஆனா மும்பை டீம் இவ்வளவு கோடி கொடுத்து தில்லா வாங்கியிருக்காங்கன்னா ஒருவேளை கேமரான் கிரீன் இஷான் கிஷன் கூட சேர்ந்து ஓபன் பண்ண வச்சுட்டு கேப்டன் ரோஹித் சர்மா ஒன் டவுன்ல பிளே பண்ணு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காரன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஓவர் பிரைஸ்ல எடுத்திருக்க இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க டீம்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒர்த்து பிக்கு தான். பட் ஒருவேளை அவங்க எல்லாம் கொஞ்சம் சொதப்பினாலும் அது அவங்களோட டீம் ரொம்பவே அதிகமா பாதிக்கும். சோ இந்த மூணு பிளேஸ்க்கு அந்த டீம்ஸ் கொடுத்து வாங்க அமௌண்ட் ஒர்த்து தான் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லன்னா அதெல்லாம் இல்ல ப்ரோ, அந்த பிளேயருக்கு இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வாங்கிருக்கவே கூடாது, கம்மி அமௌண்ட்டே வாங்கிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிருந்தா அது எந்த பிளேயர் அண்ட் எவ்வளவு அமௌண்ட் வாங்கிருக்கலாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.